அந்த பழத்தை காட்டுறேன். ஒரு ஹெல்த்தியான பழம் தான், வாங்க பார்க்கலாம். பாருங்களேன் இந்த மரம் பாருங்களேன், நிறைய கூட்டில் வந்து நின்று இந்த மாதிரி டைமில் கிடைக்காது, சாயங்கால டைமில் வந்து நம்ம வந்தோன்னா நம்ம பார்க்கலாம், நேரில் போய் பார்க்கலாம். காட்டுப்பண்ணி அந்த மாதிரி நிறைய விலங்குகள்லாம் இதில் நிறைய இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பழம் என்னென்னா சப்பாத்தி பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப உடம்புக்கு நல்லது, நம்மளுக்கு ரத்தம் கம்மியாக இருந்ததுன்னா இந்த பழம் சாப்பிட்டா நமக்கு உடம்புல வந்து ரத்தம் இயற்கையாகவே வந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க பெரியவங்க. சின்ன வயசுலேருந்து நாங்கள் இந்த பழம் சாப்பிடுவோம். நான் வந்து சின்ன வயசில் சாப்பிட்டேன், இப்போ தான் அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட போகிறேன். கிட்டத்தட்ட சாப்பிட்டு கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 10 வருஷம் ஆகிட்டுருக்கோம். அவ்வளோ நாள் ஆகிடுச்சு, சாப்பிடவே இல்லை. சின்ன வயசில் ஸ்கூல் போகும்போது சாப்பிட்டது, இன்றைக்கி நான் சாப்பிட்றேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ணிலாம் வந்து கொறிச்சிருக்கு, இது பாருங்கள் தெரியுதுங்களா, அண்ணிலாம் நிறையா வந்து கொறிச்சிருக்கு. இந்தா நந்தினி, இந்தா நிறைய பழம் இருக்குது, இதை பாருங்கள். நிறையா கீழே நிறைய கீழே வந்து பழுத்து வந்து கீழே வந்து விழுந்திருக்கு. எங்கள் ஊரில் செம காற்று மழை பார்த்தீங்கன்னா அதால் பாருங்கள் பழம் எல்லாம் கீழே விழுந்திருக்கு. நிறையா பாருங்கள் உள்ளெல்லாம் நிறைய விழுந்திருக்கு பழம். நிறைய பழங்கள் இருக்குது பாருங்கள். உள்ளரெல்லாம் நிறைய விழுந்திருக்கு பாருங்க, இவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க, செம பெருசு. இதிலெல்லாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டோன்னா. ரொம்ப டார்க்காக இருக்கு, என்னடா வேப்பிலன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, நாங்கள் போகும்போது எதுவும் கவர் எழுதும் எடுத்துகிட்டு போல. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வேப்பம் குச்சி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கையில் உப்பாக பிரித்து அதுக்கு மேலே பழத்தை வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். அதை மூடி எடுத்துகிட்டு வந்தோம். அது இல்லாமல் இதில் முள்ளு இருக்கும், இல்லைனா நம்ம கையில் கூட எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பாருங்கள் இதில் வந்து, இது பாருங்கள், இதெல்லாம் முள்ளு தான், லைட்டாக முள்ளு இருக்கும். இந்த முள் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தர கொஞ்சம் சொரசொரப்பாக கல் அந்த மாதிரி இருக்கிறது இப்படி லைட்டாக நம்ம வந்து தேய்ச்சோம்னா போயிடும். இப்போ நம்ம தேய்ச்சிட்டோம், உடனே போயிடுச்சு. இப்போ நம்ம இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஹலோ நண்பர்களே, பழத்தை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள்லாம் எவ்வளோ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கும்போது நாக்கில் அடித்து ஓடுறதில்லை. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நீங்களும் இந்த மாதிரி கிராம சைடில் இந்த மாதிரி பழங்கள் கிடைக்கும், நீங்கள் இது மாதிரி நீங்களும் அந்த பழங்களை பிரித்து சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இது வந்து ஹெல்த்தியான ஒன்று தான். நம்மளுடைய உடம்புல ரத்தம் கம்மியாக இருந்தால் ரத்தம் இதை சாப்பிட்டா ரத்தம் வந்து நிறைய உற்பத்தி ஆகும்னு சொல்கிறது உண்மையான விஷயம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். இதை ஜூஸ் பண்ணி கூட நம்ம பாலும் சர்க்கரையும் சேர்த்து ஜூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம், உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டிஃப்ரென்ஸான வீடியோஸோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? செம சூப்பராக இருந்தது. மறக்காமல் நீங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இந்த பழத்தை பறித்து சாப்பிட ட்ரை பண்ணுங்கள், கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எங்களுடைய குழந்தைங்கள்லாம் அங்கே பாருங்கள், எங்கள் பாப்பா பாருங்களேன், இவ்வளோ போட்டி போட்டுகிட்டு என் கூட சாப்பிட்றா.
எல்லோரும் எல்லா குழந்தையுமே விரும்பி சாப்பிடுவாங்க. எதுவும் இனிப்பாக தான் இருக்கும், மற்றபடி இது கசப்பெல்லாம் தெரியாது. அந்த முள் மட்டும் நம்ம லைட்டாக தேய்ச்சிட்டு குழந்தைகிட்ட கொடுங்க. ஞாபகமாக முள்ளை தேய்ச்சிட்டு அந்த தோல் மேல் இருக்கக்கூடிய தோலை எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க, சரிங்களா? அந்த சாரை மெழுங்கிட்டு கொட்டை கீழே துப்பிடலாம், இல்லைனா ஜூஸ் போட்டு நம்ம ஃபில்டர் பண்ணியும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது டிஃப்ரெண்ட்ஸான வீடியோவும் பிடிச்ச வீடியோன்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு எங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் கொடுங்க நண்பர்களே. நண்பர்களே, பாய், சி யூ. வெரி வெரி சூப்பர்.